வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணி தைக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதோட உயரம் 5 இன்ச் எடுத்திருக்கேன், அகலம் 10 இன்ச் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி தைப்போமோ அதே மாதிரி நான் லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது சுடிதார் கிளாத்தோட கெட்ட பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங் கிளாத்தோட கெட்ட பக்கம் வர மாதிரி இந்த மாதிரி வச்சு தையல் போட போகிறோம். இப்போ இதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதில் இந்த சுடிதார் கிளாத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இதில் டிசைன் வைக்கிறதுக்கு 2 இன்ச்சில் இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்தை இந்த மாதிரி 2 மடக்கிக்கோங்க. இந்த ஓரத்தில் தையல் போட போகிறோம். தையல் போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல 1/2 இன்ச் தள்ளி சுருக்கு வைக்க போகிறோம். இந்த கிளாத் ஃபுல்லாகவே 1/2 இன்ச் தள்ளி தள்ளி சுருக்கு வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வைக்கணும். பாருங்கள், சுருக்கு வச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த சுடிதார் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஓரத்தில் தையல் போட போகிறோம். இப்போ இந்த மாதிரி இந்த கிளாத்தை ஒரு சைடாக திருப்பிட்டு உள் பக்கமாக இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம்.
இந்த டிசைனுக்கு மேலே ஒரு லைன் கொடுக்கறதுக்கு ஒரு இன்ச்சில் இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிட்டு இந்த சுருக்கு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதுக்கு மேலே ஒரு இன்ச் தள்ளி இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போடுங்க, ஓரத்தில் தையல் போடுங்க. இந்த மாதிரி தையல் போட்டு முடிச்சுட்டு இந்த கிளாத்தை உள் பக்கமாக இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த சைடு ஓரத்துலையும் அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஸ்லீவ் ஃபுல்லாக தைச்சு முடிச்சிட்டோம்.